முன்னாடி சுருட்டு என்ன சுருட்டு அந்த சுருட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? யானை மார்க்கு சேனை சுருட்டு.
பண்ணியா யானமாவது சேலம் சுருட்டு அம்மா தீப்பட்டி பாரு தெரியுமா வெட்டும் புளி தீப்பட்டி வெட்டும் புளி தீப்பட்டி சேர்த்து சொல்லு சொல்ல முடியாது உனக்கு வராது திட்டுவா இல்ல சேர்த்து சொல்ல முடியாது நான் கொடுத்த பத்த வச்சு குடுத்துக்கிட்டு இருக்காரு கப்பு கப்பு நடிக்கும் பக்கத்துல இருந்து கோபம் வந்துருச்சு சுருட்டம்பியா உன்னே பாக்குறத நாரத்தை பாக்குறதான்னு சொல்லியிருக்காரு ஏன் பின்னாடி போய் உட்காந்துட்டாரு அங்கிட்டு போய் உட்காந்தா விடுஞ்சா கல்யாணம் புது மாப்பிள்ள அவர் வேட்டியை மட்டும் கட்டி விட்டார் தவசர் போடல ஒன்றுக்கு இவர் சுருட்ட கப்பு கப்புனு அடிக்கவும் புது மாப்பிள்ளை கோபம் வந்துருச்சு சுருட்ட மீ அண்ணார்ல லவ் கோல்ல திரும்பி அவர் சுருட்டுல வச்சு அவச்சு விட்டாரு கடைசியில கல்யாணம் நின்று வச்சு அதே போல இல்லாமல் இவ்வளவு அமைதியாக இருந்து எங்களது நாடகத்தினை கண்காணிக்கும்படி உங்க அனைவரையும் மருக மருகவன விருந்தரும் கூப்பிட வரவேற்கின்றோம் பேர் அன்புமிக்க பெரியவர்களே பெரும் மதிப்பெற்க மரியாதைக்குரிய தாய்மார்களே வெற்ற நாடக கலா ரசிகர்களே சினிமா கலை அபிமணிகளே காலையில காடு சென்று மாலையில விடு திரும்பி இம்மண்ணை பொண்ணாக்கி வரும் மாவூர் விவசாய பெருங்குடி மக்களே மற்ற பள்ளியில பின் வரக்கூடிய மாணவ மாணவ கண்மணிகளே மதிப்பெற்க மரியாதைக்குரிய உயர்திரு விழா கொள்ளுநர்களே இளைஞர்களே மற்றும் கோயில ஆட்டிக் கொண்டிருக்கும் பூசாரையா அவர்களே அவர் நெட்லிக்கு மாவு ஆட்டிக்கிட்டு இருக்காரு மணி ஆட்டுறாரியா பணியில முக்கியமான மணி ரெண்டு மணி இருக்கு ஆளுக்கிற பெருசா அந்த மாதிரி கட்டி அத கீழே கைத்த புடிச்சுக்கிட்டு அந்த மணிக்கு பேர் என்ன என்ன பேரு எல்லாம் ஆலய மணிக்கிறாங்க நான் தெரிஞ்சு வந்திருந்தேன் அதுக்கு பேர் தொங்கு மணி தொங்கிட்டே இருக்குல்ல உள்ள பூசாரி பூசை பண்றாருல்ல அந்த மணிக்கு பேர் என்ன எல்லாம் பூசை மணி பூசை மணிங்கிறாரு நான் தெரிஞ்சு வந்திருந்தேன் அதுக்கு பேர் தான் கை குழுக்கள் மணி கையில வந்து குழுக்கிறாருல்ல உங்கள் அனைவருக்கும் எங்களின் சார்பாகவும் நாடு அமைப்பாளர் காக்காவோடையை சேர்ந்த அன்புக்குரிய மைத்துனர் முருகேசன் அவர்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த அன்பு வணக்கம் நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் பொருந்து கொள்ளேன் நீ கூட கொள்ள அமைதியா இருந்து பாக்கணும் சில ஊர்களுக்கு போவோம்
ஆனா நம்ம ஊர்ல என் கூட்டத்தை பாக்குற மாதிரி இருக்கு. உசிலம்பட்டி பக்கம் போன வாரம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், கரெக்டா 15 பேர் தான் இருந்தாங்க நாடகம் பாக்குறதுக்கு. அவங்க யாருன்னு பார்த்தா கடைசியில மயிற்சட்டுக்காரங்க 5 பேரு, பூசாரி 5 பேரு, காலையில காசு கொடுக்கறதுக்காக 5 பேர் உட்காந்து இவங்கதான் நாடகம் பார்க்க வந்தவங்களே. ஆனா நம்ம ஏரியாவில நாடகத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. நாடகத்தை எப்படி பாக்கணும்னா, நேற்று நாடகத்து போன ஊர்ல பெரிய உள்ளங்க மாய் போச்சுனே, நாடகம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. யாரு கூடத்துல உட்காந்த மனுஷனுக்கு வீட்டு யாவும் வந்துருச்சு, கொண்டாட்டி வீட்டுல விட்டு வந்துட்டாப்ல. ஆஹா, நம்ம கொண்டாட்டி வீட்டுல இருக்கு, நம்ம இங்க நாடகம் பாத்துக்கணும்னா வீட்டுல வேணா நாடகத்தை அடைச்சிருவாங்க அப்படின்னு நேர்ந்துட்டு கிளம்பிட்டாரு. போனவருக்கு ஒரே பயம், இருட்டுல போயிட்டு இருக்க ராத்திரியில பேய் வருமா பிசாசு வருமா, எப்படியா வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு நினைச்சு இங்க இருந்து போயிட்டே இருக்காரு. பின்னாடி நல்லா பேசிக்கிட்டு இருக்கான், பஸ் ஸ்டாண்ட்ல திருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ அப்படியா, சரி தங்க செல்லாம்.
வீட்டுல பெத்தவள்ளிய கூட தங்க ஜலனம் கூப்பிட மாட்டாங்க. பெத்தவள்ளிய கூட தங்க ஜலனம் கூப்பிட மாட்டாங்க. பூரா எடுத்தா தங்கம்னு எவன் சொல்றானே உடனே எங்களோ பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். செல்லன்னு எவன் சொல்றானோ அங்க பிளாக் மெயில் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படி இப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நச்சு நச்சுன்னு உத்தம் கொடுப்பான்ல, உத்தம் கொடுத்து செல்போன் நம்பர் அப்புறம் அழைச்சு போடுவாங்க. அதுலதான் காதலித்த செல்போன். அதே நேரத்துல குடும்பத்துல கஷ்டமா இருக்கிற செல்போன்ல என்ன இருக்கும் தெரியுமா, வேகமா பேட்டரி தீர்ந்து போயிடும். ஏன்னா செல்லு அழுது அழுது பேட்டரி எத்தனை நாளைக்கு நிக்கும், குளுக்கோஸ் ஆகி போயிடும். இப்படி பல காவல்கள் கடைசியில இருக்கு. இருந்தா அந்த மந்த வேலையை சரியா கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. பந்தவாசி மாநாடு அங்கே பந்தயத்தில் பந்தவாசி மாநாடு அன்று தட்டாமிக்காக வேதா
முதலை தல்ல
பொழுது இந்த சதிகாரனுக்கு பின்னால் நான் வரும் பொழுது கண்ட சகலத்தை தங்களிடம் இப்பொழுது எடுத்துக் கூறுகிறேன். அம்மா எடுத்துக் கூறுகிறேன். தட்டாமைக்காக
பிள்ளைப்பால் கெட்டு வந்தவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டேனா இறைவா? எனக்கு ஏன் இந்த கொடுமை நேர வேண்டும் ஆண்டவா? எனக்கு நேர்ந்த இந்த கொடுமை இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் நேரக்கூடாது ஆண்டவா. தெய்வமே, என்னுடைய அண்ணன்மாரை இந்த ஐவரை காட்டிலே எங்கு காண்பேன்? எங்கு பார்த்தாலும் என்னால் காண முடியவில்லையே ஆண்டவா. அண்ணா, 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 அண்ணா. ஹலோ ஹலோ ஹலோ, தொண்டை தொடர்ந்து அம்மன் தெரிஞ்சவர்கள் யாரோ தன்னாரவர் அண்ணா அண்ணா அளவு பிறந்து கொண்டு வருகிறாரே, அண்ணாவை யாரும் தெரியவில்லை. பாலகுறிச்சியை சேர்ந்த கோஷவர்கள் தங்கையின் கரகத்திற்காக 10 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பு அளித்த அன்பு உள்ளம் ஆண்டவனுடைய அருள் பெற்று அந்த ஆதி பெரிய காண்டி அவனுடைய அருள் பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும் என வாழ்த்துகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நான் தாங்கள் முடியவில்லையே மிருசாயிலே, அப்படி என்றா இதோ வளர்த்து வந்த ஏழு கன்னிமார்கள் வரவழைக்கின்றேன். உங்களுக்கு வரவழைத்த தெரியுமா? யாரோ பெண்ணாவல் அண்ணா அண்ணன் அளவு குழம்பு கொண்டு வருகின்றார். அதை சீக்கிரமா பார்த்து வாருங்கள். அருகில சென்று அவர்களை அறிந்து விரட்ட வேண்டும். அப்படி
Thank you.
அச்சிக்கும் தந்தை குன்னிட விளைக்கும் பொண்ணு தங்க தங்க என்று நாங்கள் மூவரும் அத்தை மகனாக அத்தான் விளை அத்தானம் காரின் வளர்ச்சி கண்மணியோட வீரராஜ சாம்பகனமாகிய நாங்கள் ஐவர்களும் நெல்லி வளநாட்டில் பிறந்து வளர்ந்து சீரும் சிறப்போடு நெல்லி வளநாட்டை ஆண்டு வருகின்ற வேளையில் நாட்டு வேடுவர்கள் தங்கர்வத்தில் அங்கு நாட்டார்களையும் எங்களுக்கு முன்னும் வாரி பின்னும் வாரி அயலே இருந்தார்கள் தாயே அண்ணவர்கள் மீது என்னுடைய அண்ணன்மார்கள் படையெடுத்து வந்து இந்த வீரப்பூர் உன்னுடைய இலக்கத்தில் பட்டி படுகளை அணிந்துவிட்டார்கள் தாயே ஆகையினால் தான் அண்ணன்மார்களை காண வேண்டும் என்பதற்காக இந்த ஐவரை காட்டினிலே அண்ணன்மார்களை தேடிக்கொண்டு அண்ணா 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 என்று கத்தி கதறிக்கொண்டு வருகிறேன் தாயே நான் எங்கு பார்த்தும் என்னுடைய அண்ணன்மார்களை காண முடியவில்லை அம்மா என்னுடைய அண்ணன்மார்களை நான் எப்படியும் காண வேண்டும் நெய்யாவது எனக்கு என்னுடைய அண்ணன்மார்கள் எங்கு இருப்பார்கள் என்று கண்டுபிடித்துக் கொடுக்க வேண்டும் தாயே தாயே அந்த கொங்கை கோலால் 30 நாட்கள் உத்தரவு சென்று ஒரு அண்ணமான பட்டு பணம் சேர்ந்து விட்டாரா ஆனால் அண்ணமான எந்த இடத்துல பட்டு பணம் சேர்ந்து விட்டு என்று நான் பார்த்து தெரிவிக்க தெரிவிக்கிறேன் பழையமலைக்கு வீரமலைக்கு ஒரே பிணைக்குழு பிணைக்குழு இருக்கின்றது அண்ணமாலை ஆண்டு காண்பேன் அடையாளத்தை ஐசைக்கு தெரிவித்தால் நான் சென்று ஐசைக்கு ஆராய்ந்து பார்த்துவேன் தாயே அம்மா என்னுடைய அண்ணன்மார்கள் வெட்டி காய்த்த படைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல வீரப்போர் நன்மணிகள் எல்லாம் சமய ரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது எத்தனையோ பிணைகள் கிடக்கிறது அதில் என்னுடைய அண்ணன்மார்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய அங்க அடையாளங்கள் வேண்டும் என்று சொல்கிறீர்களா சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் அம்மா அம்மா தோழிய துளசி மலை அம்மா அண்ணே மாசிலம்பை தாயே பள்ளியிலே பரிசீலனை பாதத்தில் செந்தாமரைப்பு எங்கு மாண்டு கிடந்தாலும் ஓங்கிய வாளை உரையில் இடாமல் மேற்கு முகமாக மாண்டிருப்பார் அதுதான் என்னுடைய அண்ணன்மாரின் அடையாளங்கள் தாயே தாயே நீ சொல்லக்கூடிய அடையாளத்தை மாட்டார் நாகமலை தோழமலை நாடுவக்க வீரமலை வீரமலை என்பது கூறுவர் கீவரமாக கூவண்ட வெள்ள குடுத்தவர காட்டிலே யாரோ சில பட்டு பொருள் சேர்ந்து தாயே அங்கே சென்று வாருங்கள் தாயே மாட்டலாம் ஆகட்டும் அப்படியே வாருங்கள் என்னுடைய அண்ணன்மார்கள் என்னுடைய அண்ணன்மார்களை நான் எப்படி உயிரோடு பார்க்க வேண்டும் தாயே நீதான் என்னுடைய அண்ணன்மார்களை உயிரை மீண்டும் மீட்டுத் தர வேண்டும் தாயே தாயே நானும் உன்னை போல் பெண்தான் இருந்தாலும் பெண்ணுக்கு பெண் துணையாக இருவரும் சேர்ந்து ஓமம் சேர்ந்து வளர்ப்போம் ஓம புயல் தெய்வம் சென்றால் தேவர் மூவர் யாவரும் வருவார் இருவரும் சேர்ந்து 62 உபாயம் கேட்கணும் தாயே ஆகட்டும் அம்மா அப்படியே இதோ ஓமம் வளர்த்தலாம் அப்படியே ஆகட்டும் தாயே உமாயத்தினா பெரிய கண்டி ஓமம் தெரிவிக்கப்படுவதற்கு உருவாக்கி கேட்டது அதனால் நானும் பெண்ணுக்கு பெண்களாக
கொடுத்து விட்டேன். எப்படி என்றால் ஒரு அண்ணன் எழுப்பு தர வேண்டும் வாக்கு கொடுத்து விட்டு தாங்கள்தான் தந்தை அண்ணன் எழுப்பு தர வேண்டும். தாயி பெரிய காண்டியம்மா, அதாவது குருடன் மக்களுக்கு வயது 16 வாழ்வு 90 சந்தோரணமாக முடிந்த காரணத்தினால் அவர்கள் விண்ணகம் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆனால் அதற்கான நல்லதங்கை அண்ணரை காண வேண்டும் என்ற ஆவலோடு பத்தினி கரகம் என்று இந்த படுகளத்தில் வந்து தங்களை அண்ணரை காண வேண்டும் என்று புலம்பிய சத்தமாகப்பட்டது உன்னுடைய அருந்தவத்திற்கு கேட்டதான். உன்னுடைய அருந்தவனாகப்பட்டது குறைந்து தவத்தை விட்டு இறங்கி வந்து ஓமம் செய்து கொண்டிருக்கிறாய். உண்மையாகையினாலே நீ அன்று உனக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் ஆண்பட்டம் பாதி பெண்ணுருவம் பாதியாக இருக்கிறேன், ஆண்பட்டமும் பரிசேனைகள் வேண்டும் என்று தவம் இருக்க நீ உங்களை அனுப்பி வைத்தோம் என்று மன்னுலக இருக்கிறேன். அந்த தவத்திற்கு பதிலாக உன்னுடைய தவத்திற்கு பதிலாக குருடையான் மக்களை 3.25 நாளிகை உயிர் முளைக்க செய்து மீண்டும் அவர்கள் மடிந்து விடுவார்கள். இதோ தீர்த்தமும் தெருவீரும் கொடுக்கிறோம். தீர்த்தத்தை தெளித்து திருப்பிரம்பினால் தட்டி எழுப்பினால் 10 படைகளும் சேர்ந்தவர்கள் உயிர் பெறுவார்கள், மீண்டும் அடித்து விடுவார்கள். இதோ தீர்த்த திருநீர் தருகிறோம், பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது தேவர்கள் சொன்ன பிரகாரம் தீர்த்தத்தை தெளித்து திரு விருந்தால் என்னுடைய அண்ணன்மார்களை படுகளம் எழுப்புகிறேன். என்னுடைய அண்ணன்மார்களை மீண்டும் நான் உயிரோடு பார்க்கப் போகிறேன். இதோ படுகளம் எழுப்புகிறேன். எப்படி வந்தாயம்மா பயமில்லாமல், எப்படி வந்தாயம்மா எப்படி வந்தாயம்மா பயமில்லாமல், எப்படி வந்தாயம்மா எப்படி வந்தாயம்மா நாங்கள் 10 படைகளும் சேர்ந்து விட்ட காரணத்தால் எங்களை காண வேண்டும் என்று சொல்லி இந்த ஐவரை காட்டிலே தன்னும் தனிமையாக நீ எப்படி வந்தாய் தங்கமே? அண்ணா, நீங்கள் எல்லாம் வேளாட்டு மீது படையெடுத்து வந்து 10 படைகளும் அடைந்து விட்டீர்கள். அதன் பிறகு என்னுடைய அண்ணன்மா தேவியரை அழைத்து தாங்களை காண வேண்டும் வாருங்கள் என்று கேட்க அண்ணவர்களை வர மறுத்து விட்டார்கள். அண்ணா, அண்ணவர்களை அரைக்கும் மாளிகையில் தீயும் கனலமாக எரித்து விட்டு அவர்களுடைய அங்கத்தை எடுத்து வந்து கங்கை ஆற்றிலே கரைத்தேன். அதன் பிறகு தன்னந்தனியாக வர முடியாது என்ற காரணத்தால் ஒரு பத்தினி கரகத்தை செய்து பத்தினி கரகத்தின் துணையோடு நான் ஆருண்யமான கானகத்தில் அண்ணா 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 என்று கத்தி கதறிக்கொண்டு வந்தேன். அண்ணா, அப்பொழுதுதான் ஈரப்பூர் வெண்முடி உச்சியிலே ஆழி வெளியக்கால் தவம் செய்து கொண்டிருந்ததை நான் அறிந்தேன். நான் வந்ததை பார்த்து ஆழி வெளியக்கால் தன்னுடைய தவமே அழிந்தாலும் பரவாயில்லை என்று இறங்கி வந்து யாரம்மா என்று கேட்க நான் நம்முடைய வரலாற்றை எடுத்து சொன்னேன். அண்ணா, இருவரும் சேர்ந்து உங்களை தேடி கண்டுபிடித்தோம். இறந்த என்னுடைய அண்ணன்மாரை மீண்டும் உயிரோடு பார்க்க வேண்டும் தாயே என்று நான் கேட்க ஆழி வெள்ளக்கால் ஓமம் வளர்த்தி தேவர்களை வரவழைத்தார்கள். தேவர்களும் 3.25 நாட்களுக்கு உங்களை உயிரோடு உயிர் வச்சு கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணா தகவி, இப்பொழுது மடிந்தவர்கள் மீண்டும் நாங்கள் உயிர் வச்சிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது மீண்டும் எமது அரக்காடி நல்லதங்கையோடு தெய்வமாக வந்து சேர வேண்டும். அதற்கான நல்வரத்தை நீங்களே கொடுக்க வேண்டும். ஐயா சொல்லவா, உங்கள் அலுவலகத்தில் தெய்வத்தில் இடமில்லை. ஏன் இல்லை? நீங்கள் வேளாட்டை கால வழியை வெள்ளரிக்காய் வெட்ட வெட்டி துண்டுகளை வெட்டி குவித்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு பாவம் செய்து விட்டீர்கள். தெய்வத்திற்கு உங்களுக்கு இடமில்லை. அப்படி என்றால் நாங்கள் தான் வேடுவரை வெட்டி பழி பாவத்திற்கு ஆளாகிவிட்டோம். ஆனாலும் எமது உத்தமாபத்தினி வருசொல்லு வாசகம் கற்பமளியாத காராளன் தங்கை வெள்ளிமேல் சந்தன விளைமதியாக அருக்காணி நல்லதங்கை என்ன பாவத்தை செய்தார்கள்? என்னுடைய தங்கைக்காகிலும் தெய்வலோகத்தில் இடமிருக்கிறதா இல்லையா? தேவர்களே, ஒரு தங்கையோ மாதாமி கொடும்பாமி உடைய மனைவர்களை உயிருடன் தீ வைத்து கொழித்து விட்ட மாதாமி, ஆனால் 10 தங்கைக்கு தெய்வலோகத்தில் இடமில்லை கொள்ளாதவா? அப்படி என்றால் நாங்கள் எங்கிருந்து வாழ்வது? நீங்கள் எங்கிருந்து வாழ வேண்டும் என்றால்
கம்பளை அழைக்கிறார்கள். வீரசங்கி பூசல் என்ற பூசலை அமைத்து மாசி மாத சிவராத்திரி எட்டாம் நாள் உங்களுக்கு தேர் திருவிழாவை நடத்துவார்கள். நீங்கள் பட்டு பொருள்கள் சேர்ந்த இடத்திற்கு படுகம் என்று, நீங்கள் வீரமடைந்த இடத்திற்கு வீர பூ என்று பேர் வைத்து உங்கள் அனைவருக்கும் ஒரு வாகனத்தை தெரிவித்து ஐசிக்கு சென்று வருகின்றோம். அப்படி என்றால் நாங்கள் அனைவரும் அம்மா ஆதிபெரிய கண்டி அம்மா, நாங்கள் வீரப்பூர் உண்மை கைலாசத்திலே கலியுக தெய்வங்களாக வாழ வேண்டும் என்றாலும் இவள் அரக்காணி நல்ல தங்கை தங்கள் அருகிலே வைத்து எனது உத்தமாவத்தனைக்கு முன்பூசை கொடுத்து நீ பின்பூசை வாங்க வேண்டும். உண்மைதான். ஆகட்டும், அனைவருமே வீரப்பூர் செல்வோம். கலியுக தெய்வங்களாக நாம் காட்சி கொடுப்போம். வாருங்கள் புறப்படுவோம். புறப்படுங்கள் போகலாம். நடக்காத ஐய காண்டி தேவர் படைகள் சொல்ல மதிப்புக்குரிய பெரியவர்களே, பொன்னர் சங்கர் என்ற பிராண நாடகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதுவரை அமைதி காத்து ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து ரசித்துக் கொண்டிருந்த அன்பு உள்ளங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நாடக நடிகர்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தாலும், திறமை பெற்றவர்களாக இருந்தாலும், நாடக நடிகனுக்கு மூச்சாகவும் பேச்சாகவும் முதுகெலும்பாகவும் தாயும் தந்தையுமாகவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடியது ஒளி ஒளி. அப்படிப்பட்ட ஒளி ஒளி இசையகம் ஆத்துமேடு சுப்பிரமணி, உரிமையாளர் சுப்பிரமணி என்பதை உங்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நான் அண்ணா 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 அ
அழைத்தன் என்றால் நான் தொண்ணூத்தோடு நம்பத்தெட்டு தவறு செய்யும் பொழுது யாரோ பெண்ணானவள் அண்ணா அண்ணா என்று அழகு புலம்பிக் கொண்டவள் என்றால் அந்த பெண்ணான சொல்ல கேட்டு என் பெரும் தவறு குழந்தைகள் இருக்காது. அதனால் தாங்கள் சென்று தங்கள் தந்தையை தன் பெண்ணை அடித்து நொறுக்குவார்கள். அப்படியே ஆகட்டும் அம்மா, அப்படியே பார்க்கிறேன். சென்று வார்கள். அண்ணன்மார்களை காண வேண்டும் என்பதற்காக இந்த ஐவனை காட்டினிலே அண்ணன்மார்களை தேடிக்கொண்டேன். அண்ணா 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 என்று கத்தி கதறிக்கொண்டு வருகிறேன் தாயே. நான் எங்கு பார்த்தும் என்னுடைய அண்ணன்மார்களை காண முடியவில்லை அம்மா. என்னுடைய அண்ணன்மார்களை நான் எப்படியும் காண வேண்டும். நெய்யாவது எனக்கு என்னுடைய அண்ணன்மார்கள் எங்கு இருப்பார்கள் என்று கண்டுபிடித்துக் கொடுக்க வேண்டும் தாயே. தாயே என்ன தெரிவிக்கிறாய்? அந்த கொங்கை ரூபத்தில் கோலால் முப்பது
பாட்டா உத்தவன் சென்று ஒரு அண்ணமலை பட்டு பொருள் சேர்ந்து விட்டாரா? உண்மைதான். ஆனால் அண்ணமலை எந்த இடத்துல பட்டு பொருள் சேர்ந்து விட்டு சேர்ந்து விட்டு என்று நான் பார்த்து தெரிவிக்க தெரிவிக்கிறேன் தாயே. பழையமலைக்கு வீரமலைக்கு ஒரே பிணைக்குழு பிணக்குழு இருக்கின்றது. இது அண்ணமலை யாருண்டு காண்பேன் அடையாளத்தை ஐசிக்கும் அவர் தெரிவித்தால் நான் சென்று ஐசிக்கும் ஆராய்ந்து பார்த்து தாயே. அம்மா, என்னுடைய அண்ணன்மார்கள் வெட்டி தாய்த்த படைகள் கொஞ்சம் நின்றமல்ல, வீரப்போர் நன்மைகள் எல்லாம் சமய ரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ பிணைகள் கிடக்கிறது. அதில் என்னுடைய அண்ணன்மார்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுடைய அங்க அடையாளங்கள் வேண்டும் என்று சொல்கிறீர்களா? சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். அம்மா அம்மா தோழி துளசி மலை அம்மா தையிலே மசிலம்பை தாயே வரலி கண்கள் என்றும் பள்ளியிலே பரிசீலனை பாதத்தில் செந்தாமரைப்பு எங்கு மாண்டு கிடந்தாலும் ஓங்கிய வாளை உரையில் இடாமல் மேற்கு முகமாக மாண்டிருப்பார். அதுதான் என்னுடைய அண்ணன்மாரின் அடையாளங்கள் தாயே. தாயே, நீ சொல்லக்கூட அடையாளத்தை மாட்டார். நாகமலை தோழமலை ஆளுக்க வீரமலை வீரமலை என்பது கூறுவது கீழ்வரமாக கூண்ட வெள்ள குடுக்கவள காட்டிலே யாரோ சில பட்டு பொருள்கள் சேர்ந்து தாயே அங்கு சென்று வாருங்கள் தாயே. மாற்றலாம் அப்படியே வாருங்கள். இதுதான் என்னுடைய அண்ணன்மார்கள். என்னுடைய அண்ணன்மார்களை நான் எப்படி உயிரோடு பார்க்க வேண்டும் தாயே? நீதான் என்னுடைய அண்ணன்மார்களை உயிரை மீண்டும் மீட்டுத் தர வேண்டும் தாயே. தாயே, நானும் உன்னை போல் பெண்தான். இருந்தாலும் பெண்ணுக்கு பெண் துணையாக இருவரும் சேர்ந்து ஓம சேர்ந்து வளர்ப்போம். ஓம புகழ் தெளிவாக சென்றால் தேவர் மூவர் யாவரும் இருவரும் சேர்ந்து அறுபத்தி இருவரும் உபாதி கேட்கும் தாயே. ஆகட்டும் அம்மா, அப்படியே இதோ ஓம வளர்க்கலாம். அப்படியே கேட்கும் தாயே. ஓம வளர்த்தினா பெரிய கண்டி ஓம வளர்த்தினா மூன்றே முக்கால் நாளிகை உயிர் முளைக்க செய்து மீண்டும் அவர்கள் மடிந்து கொள்வார்கள்.
இதோ தீர்த்தமும் திருநீரும் கொடுக்கிறோம். தீர்த்தத்தை தெளித்து திருப்பிரம்பினால் தட்டி எழுப்பினால் பட்டு படைகளும் சேர்ந்தவர்கள் உயர் பெறுவார்கள், மீண்டும் அடித்து விடுவார்கள். இதோ தீர்த்தம் திருநீர் தருகிறோம், பெற்றுக் கொள்ளுங்கள். அன்னவர்களை அரைக்கும் மாளிகையில் தீயும் கனலமாக எரித்து விட்டு அவர்களுடைய அங்கத்தை எடுத்து வந்து கங்கை ஆற்றிலே கரைத்தேன். அதன் பிறகு தன்னன் தனியாக வர முடியாது என்ற காரணத்தால் ஒரு பத்தினி கரகத்தை செய்து பத்தினி கரகத்தின் துணையோடு நான் ஆருண்யமான கானகத்தில் அண்ணா 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 என்று கத்தி கதறி கொண்டு வந்தேன் அண்ணா. அப்பொழுதுதான் ஈரப்பூர் வெண்முடி உச்சியிலே ஆதி வெள்ளியக்கால் தவம் செய்து கொண்டிருந்ததை நான் அறிந்தேன். நான் வந்ததை பார்த்து ஆதி வெள்ளியக்கால் தன்னுடைய தவமே அழிந்தாலும் பரவாயில்லை என்று இறங்கி வந்து யாரம்மா என்று கேட்க நான் நம்முடைய வரலாற்றை எடுத்து சொன்னேன் அண்ணா. இருவரும் சேர்ந்து உங்களை தேடி கண்டுபிடித்தோம். இறந்த என்னுடைய அண்ணன்மாரை மீண்டும் உயிரோடு பார்க்க வேண்டும் தாயே என்று நான் கேட்க ஆதி வெள்ளியக்கால் ஹோமம் வளர்த்தி தேவர்களை வரவழைத்தார்கள். தேவர்களோ மூன்றே முக்கால் நாட்களுக்கு உங்களை உயிரோடு உயிர் வைத்து கொடுத்திருக்கின்றார்கள் அண்ணா. தகவல் இப்பொழுது மடிந்தவர்கள் மீண்டும் நாங்கள் உயிர் வைத்து இருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது மீண்டும் எமது அரக்காடி நல்லதங்கையோடு தெய்வமாக வந்து சேர வேண்டும். அதற்கான நல்வரத்தை நீங்களே கொடுக்க வேண்டும் ஐயா. சொல்லிடுமா? உங்கள் அலுவலகத்தில் தெய்வத்தில் இடமில்லை. ஏன் இல்லை? நீங்கள் வேளாட்டை காலவழியை வெள்ளரிக்காயை வெட்ட வெட்டி துண்டுகளை வெட்டி கூட்டி விட்டீர்கள். நீங்கள் ஒரு பாவம் செய்து விட்டீர்கள். தெய்வத்திற்கு உங்களுக்கு இடமில்லை. அப்படி என்றால் நாங்கள் தான் வேடுவரை வெற்றி பலி பாவத்திற்கு ஆளாகிவிட்டோம். ஆனாலும் எமது உத்தமாகத்தின் வெடுசொல்லு வாசகம் கற்பமணியாத காராளன் தங்கை வெள்ளிமேல் சந்தன விளைமதியாக அருக்காணி நல்லதங்கை என்ன பாவத்தை செய்தார்கள்? என்னுடைய தன்னைக்காகிலும் தெய்வலோகத்தில் இடமிருக்கிறதா இல்லையா? தேவர்களே, ஒரு தங்கையோ மாதாவை கொடுப்பாவை உடைய மனைவர்களை உயிருடன் தீ வைத்து கொழுத்து விட்ட மாதாவை ஆனால் பத்து தங்கைக்கு தெய்வலோகத்தில் இடமில்லை கொள்ளாதவா? அப்படி என்றால் நாங்கள் எங்கிருந்து வாழ்வது? நீங்கள் எங்கிருந்து வாழ்வோம் என்றால் கம்பளை நாய்க்கிறீர்கள். வீரசங்கி பூசணி என்ற பூசணி அமைத்து மாசி மாத சிவராத்திரி எட்டாம் நாள் உங்களுக்கு தேர் திருவிழாவை நடத்துவார்கள். நீங்கள் பட்டு பொருள்கள் சேர்ந்த இடத்திற்கு படுகாம் என்று நீங்கள் வீர பிறந்த இடத்திற்கு வீர பூ என்று பேரழைத்து உங்கள் அனைவருக்கும் ஒரு வாகனத்தை தெரிவித்து ஐசிக்கு சென்று வருகிறோம். அப்படி என்றால் நாங்கள் அனைவரும்
அம்மா அது பெரிய கண்டி அம்மா. நாங்கள் வீரப்பூர் உங்களுடைய கைலாசத்திலே கலியுக தெய்வங்களாக வாழ வேண்டும் என்றாலும் இவள் அரக்காடி நல்ல தங்கை தங்கள் அருகிலே வைத்து எனது உத்தமாவர்த்தனைக்கு முன்பூசை கொடுத்து நீ பின்பூசை வாங்க வேண்டும். உண்மைதான்தானே. ஆகட்டும், அனைவருமே வீரப்பூர் செல்வோம். கலியுக தெய்வங்களாக நாம் காட்சி கொடுப்போம். வாருங்கள் புறப்படுவோம். புறப்படுகாண்டி தேவர் படைகள் சொல்லவே மதிப்புக்குரிய பெரியவர்களே, பொன்னர் சங்கர் என்ற பிராண நாடகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதுவரை அமைதி காத்து ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து ரசித்துக் கொண்டிருந்த அன்பு உள்ளங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நாடக நடிகர்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தாலும் திறமை பெற்றவர்களாக இருந்தாலும் நாடக நடிகனுக்கு மூச்சாகவும் பேச்சாகவும் முதுகெலும்பாகவும் தாயும் தந்தையுமாகவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடியது ஒளி ஒளி. அப்படிப்பட்ட ஒளி ஒளி இசையகம் ஆத்துமேடு சுப்பிரமணி உரிமையாளர் சுப்பிரமணி என்பதை உங்கள் முன்னிலை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நான் அந்த பெருமாளை போல வாழ்ந்து நிற்க வளர்ந்தாங்க.